ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழச்சி சேனல். ரீசெண்டாக நான் ரொம்ப நாளாக வ்ளாக் போடாமல் இருந்தேன், பட் கண்டினியூவாக வ்ளாக் போடுறதுக்காக நிறைய ஐடியாஸ் அண்ட் கண்டென்ட்டோட இருக்கேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து வ்ளாக்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் பலவந்தாங்கள்லேருந்து மடிப்பாக்கம் போக போகிறோம். மடிப்பாக்கமில் உள்ள லேக் வியூ ஏரியா தான் நாங்கள் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ யார் யாரெல்லாம் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான், என் தங்கச்சி அண்ட் என்னோடய குட்டி பையன்லாம் போகிறோம். ஸோ லேக் வியூ அந்த ஏரியாவுக்கு வந்தவுடனே குட்டி குட்டி கடைங்கள்லாம் நிறைய இருக்கும், அண்ட் சாப்பிட்றதுக்கும் நிறைய கடைங்க இருக்கும். அண்ட் ஒரு 5:30 அப்படின்னு நாங்கள் போனோம். ஆனால் 6:00 தான் லேக் வியூ ரீச் ஆக முடிஞ்சிச்சு. ஸோ எங்கள் ஏரியாவிலேருந்து அங்கே வரதுக்குள்ளே கொஞ்சம் நிறைய டிராஃபிக்ஸ் அண்ட் மெட்ரோ கேட்டுட்டுருக்கறதுனால ரொம்ப வந்து டிராஃபிக்காக இருந்தது. ஸோ இங்கே சில் ப்ரோ அப்படின்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் இன்றைக்கி போய் சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த கடை சின்ன இடத்துலையே ரொம்ப அழகாக வந்து வடிவமைச்சிருப்பாங்க. பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஸ்பேஸு. ஸோ கீழே வந்து வெளியில் சாப்பிட்றதுக்கு சேர்ஸ் அண்ட் மேலே ஒரு சின்ன படிக்கட் போட்டு மேலே இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கான சேர்ஸ் இருக்குது. ஸோ மெனுலாம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் இங்கே என்னென்னலாம் இருக்கும்னா, மொஜிட்டோ, டெசர்ட், பர்கர், பீஸா, அப்புறம் மில்க் ஷேக்ஸ், அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான வெஸ்டர்ன் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி சில ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து எதிர்க்க பார்த்தாலே உங்களுக்கு வந்து லேக் வியூ தெரியும், பட் வந்து நைட் டைம்ன்றதுனால தெரியல. நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரி பெரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தது அண்ட் பார்க்க வந்து ரொம்ப அழகாக வந்து ப்ரெசன்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோடய டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஸ்பைஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா கார்ன் நகட்ஸ். ஸோ கார்ன் நகட்ஸ் வந்து ரொம்ப மெல்ட்டிங்காக இருந்தது. ஸோ கடித்ததுமே வந்து அப்படியே வந்து வாயில் மெல்ட் ஆகிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது கார்ன் நகட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு மேகி, கார்ன் மேகி, அதாவது வெஜ் மேகியை நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ மேகி வந்து நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இங்கே ஆனால் வந்து ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருந்தது. அண்ட் பெப்பர், கேப்சிகம், கார்ன் எல்லாமே போட்டு கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒரு வெஜ் சீஸ் சாண்ட்விச் வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது பார்த்திங்கன்னா மின்ட் மொஜிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இது வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் அவங்க ப்ரெசன்ட் பண்ணியிருக்கதை பாருங்கள். ஸோ இதை என் சிஸ்டர் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறா. நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்றது அவள் லுக்கிலே தெரியுது. அப்புறம் என்ன, எல்லா சாப்பாடையும் நாங்கள் பிரித்து மேய வேண்டிய நேரம் வந்துச்சு. போனோன்னா டாக்டர் பப்பிள்ஸ் அப்படின்ற ஒரு கடைக்கு போனோம். ஸோ இது ஓப்பன் ரோடில் வந்து உங்களுக்கு சைடில் நிறைய குட்டி குட்டி கடை இருக்கும், அதில் ஒரு கடை தான் அது. இங்கே ஆனால் நாங்கள் பப்பிள் சாப்பிட்றதுக்கோ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கோ வரல. நாங்கள் என்ன வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா ரோஸ் மில்க் தான் ஆர்டர் பண்ணிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரோஸ் மில்க் வந்ததும் என் பையன் ரொம்ப ஆனந்தமாக அதை ரசிச்சு ரசிச்சு குடிச்சிட்டு அவனி காலி பண்ணிட்டான். சரி, இனிமேவாவது லேக் வியூவை பார்க்கலான்னு போனோம், பட் ரொம்ப இருட்டாக இருந்ததுனால அந்த வியூவை காட்ட முடியல. கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் போய் லேக் வியூவோட வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அங்கே உட்காரக்கு சில சேர்ஸஸை அங்கே உட்காந்து கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புற நேரம் வந்துச்சு. இங்கே நிறைய குட்டி குட்டி கடைலாம் வந்து குட்டி குட்டியாக போட்டு வச்சுருந்தாங்க. அது புக்ஸு, டாய்ஸு அண்ட் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே வந்து ஓரமாக போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வேணும்னா அதையும் வந்து வேறு வரிசையை வாங்கிடலாம். அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, நைட் டைமில் நடக்கிறதுக்கு, பெரியவங்களுக்கு, குழந்தைங்களை கூட்டு வர்றதுக்குன்னு இந்த இடம் ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஓகே, நான் இங்கே கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. கண்டிப்பாக இன்னொரு சூப்பரான வ்ளாகில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பாய். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரெண்டிங் தமிழச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.